ஒரு செலிபிரிட்டி ஒரு நிருபர். நான் சொல்றது எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது, இது ஒரு கேள்விதான். அப்படி எல்லாம் பீடிகை இல்லாமல் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி நீங்க சுத்தி வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா நான் அடிச்சிருவேன் ஒரு பெல்லு. நிறைய பேருக்கு இருக்க டவுட்டா உங்களுக்கு இருக்க டவுட்னு தெரியல மைசூரி. யூஸ் பண்ணி நான் விளையாடவே இல்லை. என் கருத்து முன்பின் இருந்தால் கூட நான் பதிவு செய்த விஷயம் சரியா. அடங்க அப்பா உசிதமணி மணிகண்டன் உங்களை கூப்பிட்டு மச்சான் நீங்க வந்து போய் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன சொன்னீங்க மேடம்? என்னால கழுவ முடியாத போட நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா என்னெல்லாம் பண்ண போறானோ. ராபர்ட் மஸ்ட் பத்தி நினைக்கிறீங்க? சேம் டைம் நீங்க வந்து அந்த டான்சிங்குமே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்ல வர்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? அதாவது சைலண்டா இல்ல வந்து வயலண்டா? இந்த வீட்ல வயலண்டா இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் சைலண்டா. ஹாய் நிவாஷினி. இல்ல இல்ல பசர் வேலை செய்தா பாத்து ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. நான் பயணிக்கவே இல்லை அப்படி எனக்கு தோணுது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தெரியல, என்னால முடியல. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க பண்ணதெல்லாம் நியாயமா இருக்குன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் பண்ணது தானே, நான் எக்ஸ்பிளேஷன் அப்படி சொல்லும் போது சில இடத்துல இந்த கேமோட உங்க ஸ்ட்ராட்டஜி தான் என்ன? கேமோட ஸ்ட்ராட்டஜி சைலண்டா இருந்து போயிடலாம் நினைக்கிறீங்களா? ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்டா நடிச்சுட்டா. அரசியல் கிண்டெல்லாம் பேசலங்க, இங்கதான் பேசிட்டு. யாரு கலந்துக்காம தனியா உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எனக்குதான் மிக்சர் நினைக்கிறேன். இல்லங்க நம்ம பேசி சார்ட் அவுட் பண்ணலாம்னா இல்ல இல்ல எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்ட்டு போயிட்டாங்க. சோ அவங்க எந்த ஒரு நேச்சுரல் காஸ் சார். அது என்ன துணி போட்டு மூடி இருக்கேன் கண்ணு போட்டுரும்னா? இல்ல சார், எடுத்துட்டு இருக்காங்க சார். கொடுக்க விரும்பல, என்னோட மிக்சர் நானே சாப்பிடுங்க சார். ஓ மிக்சர்னா அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு சார்? கதிரவன் தட்டு நிறையும் அப்படின்னு நினைச்சேன். யாரு திட்டினாலும் பாராட்டினாலும் தேங்க்யூ அப்படின்றீங்க தெரியுமா? போய் பேசி பார்த்தேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரையில தூக்க மாத்திரை எதுவும் கிடையாது. நைட்டு நாங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் நாங்கள் ரெண்டு பேருமே தான் விளக்குறோம் சார். ஸோ அதை நான் விளக்கு அணைச்சதுக்கு அப்புறம் பண்ணது தெரியாதுல்ல சார். நைட் ஷிஃப்ட் செய்தேன்னு சொல்றாரு, அது எப்படி அந்த கல்யாண வீட்டுக்கு தாலி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தொட்டு கொடுத்துடுறது? சார் எனக்கு நான் போகணும்னு ஆசை சார். ஆசை கேட்கல, யார் போவாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஊர் கிளம்பு, நீ ஊர் கிளம்பு. என்ன ஷெரினா? நான் கூட சொன்னேன்
இத்தனை வருஷமா அவ கூட பழகிட்டு இப்படி சொல்லாம போனா மாமி மனசு என்ன பாடுபடும்? தனியா வந்து தனியா போனேன். ப்ளீஸ் டோன்ட் கம் நோ. ப்ளீஸ் எல்லாரும் போயிடுங்க. இந்த நிலைமையில அவளை நான் பார்த்தா எனக்கு அழுகி வந்துடும்னு கண்ணுல தண்ணி வச்சுண்டார். திரும்ப என்னால தாங்க முடியாதா? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா அது சரி எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகாமுட்டு.